இங்க பாருங்க गाइस காசிமேட்ல எவ்வளவு பெரிய ஏரல இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெல்கம் பேக் டு கிவி இன்னைக்கு கிவியில் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம எங்கே இருக்கோம்னா காசிமேடில் இருக்கோம் நம்ம வந்து இங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்குது எப்படி கூர் கணக்காகலாம் தராங்களா எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ஐஸ் லோட் பண்ணுறது அந்த வலை பின்றதெல்லாம் ஜஸ்ட் சும்மா போய் நம்ம விசிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் வாங்க வீடியோக்குள்ள காசிமேடு உள்ளே என்ட்ரான்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு போட்டாக நின்றுட்டு இருந்துச்சு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாரி அப்படியே லைனாக நின்றுட்டு இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணி போகிறதுக்கு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அந்த மார்னிங் அந்த லைட்டிங் எஃபெக்டோட அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா அங்கே லைனாக அந்த பாலம் மாரி இருக்குது கீழே ஃபுல்லாக தண்ணி போகுது அங்கே நின்று வந்து பசங்களாம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீனை வந்து பிடிச்சிட்டு திருப்பி அந்த கொக்கிலேருந்து எடுத்துகிட்டு திருப்பி தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக ஏஞ்சல் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபிஷ் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சாப்பிடவே கூடாது அதெல்லாம் வேறு பிடிச்சிருந்தாங்க அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐஸ் வந்து எப்படி வந்து போட்டில் வந்து லோட் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஐஸை வந்து கையால் தூக்கிட்டு போய் லோட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் வச்சுருக்காங்க இந்த மிஷினை நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை ஒரு லாரி ஃபுல்லாக வந்து ஐஸ் வந்து நிற்கிது அந்த ஐஸை தூக்கி என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு ஹோல் மாரி இருக்குது அந்த இதில் போட்டுடுறாங்க அந்த ஹோலில் போட்டோன்னா ஐஸ் கட்டிலாம் தூள் தூளாக அடித்து நொறுக்கி ஒரு கப்பில் போய் விழுது அந்த கப்போட வேலை என்னென்னா மேலேருந்து கீழே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா அந்த கப் அப்படியே ஐஸெல்லாம் மேலே தூக்கி கொண்டு போயிட்டு மேலே வந்து ஒரு டியூப் செட் பண்ணியிருக்காங்க அந்த டியூப்பில் போய் அது கொட்டுது டேர்னிங் பாயிண்டில் அது ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுதுன்னா ஃபிஷ்ஷோட வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற பிளேஸுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுது இந்த ஒரு மிஷின் மட்டும் இங்கே இல்லை பக்கத்து பக்கத்து பக்கத்தில் லைனாக வந்து மிஷின் இருந்துச்சு அடுத்த ஒரு மிஷினும் இதே ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க போட்டில் வந்து மார்னிங்கே வந்து லோட் பண்ணிட்டு வாங்கலாம் எப்போ கிளம்புறதா இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு லைனாக அந்த மிஷின் இருந்துச்சு ஒரு தீம் பார்க் மாரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நான் என்ன பார்த்தேன்னா அந்த வலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த போட்டு அது ஆக்சுவலாக வந்து எடுத்துகிட்டு வந்து அதை திருப்பி வந்து ரோல் பண்ணணுமா அந்த வலையை பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருந்தாங்க மொத்தம் அஞ்சு பேர் சேர்ந்து அந்த வலைக்காக ஒர்க் பண்ணாங்க அந்த வலையோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் 350 கிலோ 400 கிலோ இருக்கும்ப்பா இதை நம்ம ரெண்டு பேர்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது வெயிட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வலையெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வலையை வந்து சிக்கு எடுக்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறேன் அந்த வலையை எடுத்து சிக்கு எடுத்து அப்படியே லைனாக ஒதுக்கி வச்சு திருப்பி அரேஞ்ச் பண்ணணும் ஏன்னா கடலுக்கு போய் திருப்பி வலை வீசுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே வலையும் பின்னுறாங்க ஆக்சுவலாக நான் இது மிஷினில் தயாரிக்கிறாங்கன்னு நினச்சேன் இங்கே உட்காந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் கண்டு மாரி இருக்குது அது ஃபுல்லாக அந்த நரம்பு இருக்குது அதை வச்சு அழகாக பின்னிட்டு இருக்காங்க சரின்ட்டு நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை அந்தமாரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் அங்கே பார்த்திங்கன்னா போட்டும் செய்கிறாங்க இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை போட்டு கீழே ஷார்ப்பாக இருக்குங்கிறதே நான் இன்றைக்கி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே பார்த்திங்கன்னா ஷிப் பில்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க போர்டு அங்கே என்ன பார்த்திங்கன்னா இதுமாரி போட்டெல்லாம் வந்து செய்கிறாங்க சின்ன போட்டாக இருக்கட்டும் பெரிய போட்டாக இருக்கட்டும் ஃபைனலாக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு ஓகே கேஸ் இப்போ வந்து நம்ம காசிமேடில் அந்த வலை பின்றது மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் ஐஸ் எப்படி லோட் பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம வந்து ஃபிஷ் மார்க்கெட் உள்ளே வந்துட்டோம் இங்கே ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்குது அப்புறம் குவாலிட்டி எப்படி இருக்குது ரேட்லாம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆளுங்க ஒவ்வொரு போட்டுக்கு ஏற்றாப்புல சில ஷாப்பில் வந்து நம்மளால் கேட்க முடியாது வந்து சம் பிஸ்னஸ்க்காக வந்து ரேட்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க அதோடு இங்கே கொஞ்சம் நாய்ஸாகவும் இருக்குது நான் முடிஞ்ச அளவு வாய்ஸ் ஓவர் கொடுத்து மேட்ச் பண்ணுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ பட்டி இதெல்லாம் கூறு கூறு 400 ரூபா ஒரு கூறு 400 ரூபா எத்தனை மீன் போதில் முந்நூறுரூவா போடுறோம் 600 ரூபா 500 ரூபா போடுறோம் எவ்வளோ 1 கிலோவா ஊர் கணக்கு கிலோ இல்லை ஓகே ஓகே ஊர் கணக்கு தான் 200 ரூபா 200 ரூபா இது 300 ரூபா போடுறோம் இது 300 ரூபா இது 500 ரூபா போடுறோம் அது பெரியதான் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ப்ரானு அதுக்கப்புறம் பெரிய பெரிய சுறா எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ வந்து கூர் போட்டு வைக்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதை போய் பார்க்கலாம்
ஆனா பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு நிறைய மீன் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கூடையில் நிறைய விதமான மீன் இருந்துச்சு. பாறை, சங்கரா, கிழங்கா எல்லாமே இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், காசிமேடில் எவ்வளோ பெரிய இறாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லாஸ்ட்டாக மெரினாவில் எடுத்துருப்போம். மெரினாவில் எவ்வளோ பெரிய இறாலாம் கிடையாது, ரேராக தான் மாட்டோம். இது இறா மட்டுமே ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும் போல இருக்கு. நல்லா பெரிய டைகர் ப்ரான் இது. இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? அது கூட 2000 ரூபா இருக்கும். ஒரு கூட வந்து 2500. எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஒரு 3 கேஜி. 3 கேஜி இருக்கும். 3 கேஜி இந்த கூட அப்படியே வந்து 2500 ரூபா வருது. இது அடுத்த சைஸ் தானா? இது அதோட வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஏறா. இது எவ்வளோ ப்ரைஸ் தானே? இது வந்து 1800 ஒரு கூட. 1800 வந்து ஒரு ஃபுல் கூட வருது. ஓகே, இங்கே அண்ணனை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து இறாலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஜம்போ சைஸ் இறாவே வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. அண்ணன்ட்ட வந்து வாங்கிக்கலாம். ஓகே, நான் பார்த்து இந்த ஷாப்பில் போய் சும்மா ரேட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நான் போய் சும்மா ரேட்டு தான் கேட்டேன். உடனே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாழை மீன் நான் 100 ரூபீஸ்க்கு நிறையா தரேன், வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் வாழை மீன் வந்து அதெல்லாம் வாங்குகிற ஐடியாவே எனக்கு சுத்தமாக கிடையாது. அப்புறமேட்டு அவங்கள்ட்ட ரொம்ப நேரமாக பேசி அப்புறமேட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து நான் அப்படியே வேறு கடைக்கு மூவ் ஆகிட்டேன். பாருலாம் 1800 ரூபா 2000 ரூபா வெளியே விற்க மாட்டேங்க. வாங்கின்னு போகிறவங்க பாவம் அவசரப்படுறாங்க. எவ்வளோண்ணா இந்த கூட? இந்த கூடலாம் 6000 ரூபா 7000 ரூபா. சங்கரா இந்த கூட மீன் 6000 ரூபாவா? ஒரு கூட, ஒரு ஃபுல் கூட. ஆமா, ஃபுல் கூட. ஒரு ஃபுல் கூட, ஒரு ஃபுல் கூடையோட ரேட் 2000 ரூபா. 3000 ரூபா. வா பாரா, காரத்தை 100 ரூபா. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த கூடையில் இருக்க மீனே வந்து 100 ரூபானாங்க. அப்புறமேட்டு என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து இந்த 2 கூடையை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வந்து 150க்கு தரேன். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறை மீன் இருந்துச்சு. ரொம்ப கம்மியான ரேட்லேயும் தராங்க. ஆனால் நம்ம கரெக்டான ஷாப்பை வந்து கரெக்டாக வந்து பிடிக்கணும், இல்லாட்டி நம்மளை வந்து ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிப்பாங்க. இந்த பெரிய மீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபீஸ் இருக்குது, 800க்கு இருக்குது, 700க்கு கூட இருக்குது. கடைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்புறமேட்டு சில பேர்கிட்ட எங்களுக்கே ரேட்டு கேட்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ரேட்டு கேட்டுட்டு வாங்காட்டி அவங்களும் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிடுறாங்க. ஸோ வந்து நாங்கள் ரேட்டு கேட்குறது கம்மி பண்ணிவிட்டு சும்மா அங்கே என்ன பேசிக்கிறாங்க அதை மட்டும் நாங்கள் கேதர் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம கேமராமேன் வந்து அல்டிமேட்டாக ஒரு விஷயம் பண்ணார். போயிட்டு வந்து லைட்டாக இங்கிலீஷ்லாம் போட்டு லைட்டாக பேசி இந்த மீனோட ரேட்டு கேட்டார். பொசுக்குன்னு அவங்க 4500 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, இந்த மீன்லாம் 4500 ரூபாய்க்கு போவே போகாது அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வஞ்சன மீன்லாம் லைனாக அழகாக அடுக்கி வச்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் கூடையில் மீன் வச்சுருக்காங்களோ அவங்களாம் வந்து ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறாங்க, ஜாஸ்தியெல்லாம் சொல்லலை, ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. 2 கூடை எடுத்துக்கோங்க, நான் ஆஃபரில் எல்லாம் தரேன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த இடத்த. ஆண்டி, ஏன் இங்கே மீன்லாம் இப்படி காய வச்சுருக்காங்க? கருவாடுக்குப்பா. கருவா? இது எல்லாமே கருவாடா? ஆமாம், இது 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 அது இதெல்லாம் கருவாடு. ஓ, இது எல்லாமே கருவாடுங்க. ஓகே, எங்கே வரீங்க ஐயா? நான் வந்து போரூர்லேருந்து வரேன் நான். இது 70 ரூபா வரும், 80 ரூபா வரும். இது 100 ரூபா வரும். இது இதுமெல்லாம் இருக்குது. காக்கா தூக்கி என்ன மிச்சமா? என்ன மிச்சம் வரும்?
ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வெளில வரும்போதே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பண்ணுறதுக்கு தனியாக ஆள் உட்காந்துருக்காங்க. அவங்க சூப்பராக பக்காவாக க்ளீன் பண்ணுறாங்க. நீங்களே வீடியோவை பாருங்கள். ஓகே கைஸ், நீங்கள் காசிமேடோட வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு காட்டினேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது பிடிக்கல. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அளவே பண்ணலை. அவங்க போய் நான் வீடியோ எடுக்கும்போதே எங்கள் கேமராலாம் வைக்காதீங்க, எடுத்துகிட்டு கிளம்புங்க, என்ன வாரம் வாரம் வந்து எடுத்து காட்டுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுனால கரெக்டாக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவு உங்களுக்காக வந்து நான் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே வந்தாலே, நீங்கள் வந்து ஒரு கேமரா ஆன் பண்ணாலே நீங்களே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இங்கே காசிமேரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, அதோட ரேட்டு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. சிலது பார்த்தீங்கன்னா ஒரு கூடை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 200 ருபீஸ் சொல்கிறாங்க. ஒரு கூடை ஃபுல்லாக மீன் இருக்குது, ஒரு கூடை ஃபுல்லாக யாராக இருக்குது 300 சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பக்கத்தில் உள்ள கடை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கம்மியாக வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு கூறு வச்சுருப்பாங்க, அதுவே 100 ருபீஸ் சொல்கிறாங்க. நம்ம அதை வீடியோ எடுத்து போடும்போது வந்து எல்லோரும் அந்த கூடையை அந்த கூடை பற்றியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறையா பயம் இருக்குது, அதனால எடுத்து விட மாட்டேங்கிறாங்க. மீன்ஸ்லாம் மீன் அதுக்கப்புறம் யாரா ஐட்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மியாக இருக்குது. நாங்கள் இங்கே வாங்கியிருக்கோம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் யாரா நான் இந்த ப்ரானோட இது வந்து நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், எவ்வளோ சைஸ் இருக்குது, இந்த கவரில் கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு வாங்கணும், பாறை ஃபிஷ்ஷு. பாறை ஃபிஷ் வந்து நாங்கள் 2.5 கிலோ வந்து நாங்கள் 100 ருபீஸ் வாங்கணும். பாறை ஃபிஷ்ஷு ப்ரான் வந்து 300 வாங்கணும். அது வந்து டைகர் ப்ரான், கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, காசிமேடு வரும்போது நீங்கள் கையில் கேஷ் கொண்டு வாங்க, ஏன்னா இங்கே கார்டு கூகுள் பேலாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வச்சும் இல்லை, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கடையில் வச்சுருப்பாங்கன்னு மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கடையில் நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்தது இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் காசிமேடு வர்றதா இருந்தால் ஒரு 7:30-8 வந்துருங்க. 8 வந்து ரொம்ப ஜாஸ்தி, 7:30 வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து போட்டு வருது. ஸோ வந்து அவங்க விற்கிறதுக்காக ஹோல்சேலில் வந்து விற்கிறவங்க அவங்க விற்றுட்டு போயிடுவாங்க வெயில் வரதுக்கு முன்னாடி. வெயில் வந்தோன்னா அந்த கேங் அப்படியே கிளம்பிடுவாங்க, அந்த மீனை வந்து போகிற விலைக்கு விற்றுடுவாங்க, விற்றுட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அங்கே மீன் விற்கிறாங்களா, ஒரு நம்ம வீட்டுக்கிட்ட எப்படி ஒரு ஷாப் இருக்கும் அதேமாரி ஒரு செட்டப் இருக்கும். அங்கே போய் கேட்டிங்கன்னா எல்லாமே விலை ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கூடை இருக்கும் போதே மோஸ்ட்டாக வந்து வாங்கிடுங்க. நீங்கள் 8:00 வரையும் அந்த கூடை வச்சு விற்கிறவங்க விற்பாங்க, அந்த தனியாக ஒரு பாஸ்கெட்டில் போட்டு விற்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கீவுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டாக ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.